வணக்கம். சற்று முன் வெளியான 12 மணி முக்கிய செய்திகள். 9/8/2021 இன்றைய மதிய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் இன்று முதல் காலையில் வெளியான மகிழ்ச்சி செய்தி. பிஎம் கிசான் திட்டத்தில் இன்று முதல் ₹2000 அனைத்து வங்கியிலும் போடப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திருப்பதி கோவில் துர்கா ஸ்டாலின் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம், இதுதான் வேண்டுதலா? திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலின் குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். தடுப்பூசி போட்டவர்கள் தான் மின்சார ரயில்களில் பயணம் செய்ய அனுமதி, முதலமைச்சர் திடீர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மும்பையில் முதல் கட்டமாக மின்சார ரயில்களில் 2 டோஸ் தடுப்பூசி போட்டவர்கள் மட்டும் பயணம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அதிகாலையில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டார், திடீர் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இன்று முதல் 23ஆம் தேதி வரை சனி ஞாயிற்றுக்கிழமை கோவில்களுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இன்று முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் கொரோனா தொற்று குறைந்துள்ள நிலையில் இன்று முதல் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இனி வாட்ஸ்அப் மூலமாகவும் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் பெறலாம். பதிவிறக்கம் செய்வது எப்படி? கொரோனா தடுப்பூசி சான்றை பெற புதிய நடைமுறை அறிவித்த மத்திய அரசு, காங்கிரஸ் மூத்த தலைவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே முதலிடத்தில் சென்னை, மார்த்தட்டம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். பாதிப்பு 35499 பேர், உயிரிழப்பு 446 பேர். இன்றைய கொரோனா தொற்று நிலவரம் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திரா மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு சற்று அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசியை மக்கள் போடும் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ₹30,000 வரை சம்பாதிப்பதில் வேலை, மிஸ் பண்ணாதீங்க, உடனே அப்ளை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.